எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா விஷன் கேயா நம்பகமான பார்வை இனிய காலை வணக்கம் சொந்தங்களை மீண்டும் வாரத்தினுடைய முதல் நாள் திங்கட்கிழமை காலை வேளையில் உற்சாகமாக சூரிய ராகங்கள் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் பிருந்தகன். வணக்கம் டிஜே டிலான். மக்களுக்கு இனிமையான காலை நேர வணக்கம். உற்சாகமாக உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். சூரிய ராகங்களில் 92% ரக பெட்ரோல் மற்றும் ஆட்டோ டீசலை வழங்குவதற்கு முன்னுரிமை வழங்க போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் 92 அதாவது 92 என்று சொல்லப்படுகிற அந்த பெட்ரோல் மற்றும் ஆட்டோ டீசலை மக்களுக்கு தொடர்ச்சியாக விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை இந்த கனியவள கூட்டத்தாபனம் அறிவித்திருக்கிறது. எனவே இப்பொழுது இந்த வாகனங்களுக்கு முன்பாக வரிசையில் காத்திருக்க வேண்டாம் என்று சொல்றாங்க. மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள முறைமைக்கு அமைய நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. நண்பர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாகனங்கள் வைத்திருப்போர் உங்களிடம் இருக்கிற வாகனங்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஃபியூல் பாஸ் gov.lk அதாவது fuelpass.gov.lk என்கிற இந்த இணையதளத்துக்கு பிரவேசித்து தேசிய எரிபொருள் அட்டைக்காக தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தளத்துக்குள்ள நுழைந்தோன்னு ரெஜிஸ்டர் அமர்த்துங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தையோ அல்லது கடவுச்சாட்டு இலக்கத்தையோ பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை பதிவு செஞ்சதுக்கு பிறகு சென்ட் ஓபிடி அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஓபிடி இலக்கம் வரும். அதற்கு பிறகு அந்த ஓபிடி இலக்கத்தை அங்கே பதிவு செய்து வெரிஃபை அழுத்து அதற்கு பிறகு தொடர்ந்து உங்களுடைய பெயர் முகவரி பதிவு செய்யலாம். அதற்கு பிறகு உங்களுடைய வாகனத்தினுடைய விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். அப்படி பதிவு செய்ததுக்கு பிறகு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் அக்ரி பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஓகே பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கியூஆர் கோட் தோன்றும். அந்த கியூஆர் கோடை நீங்கள் பிரிண்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், ஸ்கிரீன்ஷாட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், ஸ்கிரீன்ஷாட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது நீங்க வந்து கணினியில அதை வந்து கியூஆர் கோட் ஓபன் பண்ணுவீங்களா, அதுல வந்து சென்ட் டு மை மொபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய மொபைல் போனுக்கு அந்த கியூஆர் கோட் வந்துடும். அதனால டென்ஷன் ஆகாம அந்த கியூஆர் கோடு நீங்க வந்து எரிபொருள் நிரப்பு நிலை எங்களுக்கு போனீங்க பிரச்சனையே இல்லாம பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துடலாம். எனக்கு ஒரு சந்தேகம், என்னது இதெல்லாம் மக்கள் செய்வாங்க நீங்க நினைக்கிறீங்களா? செய்தாக வேண்டிய கட்டாயம் நினைக்கிறோம். சரி, பார்க்கலாம். நடந்தால் சந்தோஷம், ஆனால் மக்கள் ஏற்கனவே கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. அதிகமான மக்கள் பேசிக்கொண்ட விடையதை நாங்க கூட ஷேர் பண்ணுவோம். பிரச்சனை இருக்குதா? இப்ப விளையாட போறதுக்கு கடவுச்சீட்டு தேவை அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால 3-4 நாட்கள் லைன்ல காத்திருந்து கடவுச்சீட்டு எடுத்து தான் வெளியே போறோம். இப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து மீண்டு வரும் வரைக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தினுடைய கோரிக்கை. அரசாங்கத்தினுடைய கோரிக்கையா இருக்குது. திடீரென்று நேற்றைய தினம் இந்த எரிபொருள் எல்லாம் விலை குறைத்திருந்தாங்க. 10 மணிக்கு பிறகு நடைமுறைக்கு வரும் என்று சொல்லியிருந்தாங்க. அந்த வேலை 92 ரக பெட்ரோல் 20 ரூபாயினால் குறைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக 470 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது, இப்பொழுது 450 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. அதே மாதிரி 95 ரக பெட்ரோல் 10 ரூபாயினால் குறைக்கப்பட்டிருக்கிறது, 540 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டீசலும் 20 ரூபாயில குறைக்கப்பட்டிருக்கிறது பிருந்தகன். 440 ரூபாய்க்கும் சூப்பர் டீசல் 10 ரூபாயினால் குறைக்கப்பட்டது, 510 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்து அரசு மற்றும் இந்த அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கு இன்று முதல் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே விடுமுறையில் இருக்கிறாங்க. சோ அடுத்தடுத்து 2 நாட்களுக்கு இந்த விடுமுறை தள்ளி போயிருக்கிறது பிருந்தகன். ஆக இதன்படி 21ஆம் தேதி முதல் பாடசாலைகளை மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இப்பொழுது எரிபொருள் கொஞ்சம் வந்திருக்கிறது, விநியோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாடெங்கிலும். தற்போது நிலவும் எரிபொருள் மற்றும் போக்குவரத்து பிரச்சனைகளை கருத்தில் கொண்டுதான் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு தொடர்ச்சியாக நீடித்திருக்கிறார்கள். பார்க்கலாமா, 21ஆம் தேதி ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கும் நீங்க தயாராக இருங்க. ஆசிரியர்கள் மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. நாடு முழுவதும் இன்று முதல் அமலாகிறது அவசர கால சட்டம். அதை ஒரு நினைவுபடுத்துகிறோம். இது வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தினுடைய 2005 அத்தியாயத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு அமைவாக பதில் ஜனாதிபதியால் இந்த அவசர கால சட்டம் அமல்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. நாட்டில் ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து பதில் ஜனாதிபதியால் அவசர கால சட்டம் மற்றும் ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்துமாறு பாதுகாப்பு தரப்பினருக்கு அண்மையில் உத்தரவிடப்பட்டதமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இன்றும் நாளையும் 3 மணி நேர மின்வெட்டுக்கு அனுமதி அளித்துள்ளது. ஆக ஏ முதல் எல் மற்றும் பி முதல் டபிள்யூ ஆகிய வலயங்களில் பகல் நேரத்திலும் 1 மணித்தியாலமும் 40 நிமிடங்களும் இரவில் 1 மணித்தியாலமும் 20 நிமிடங்களுமாக இந்த மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது. கொழும்பு நகர பகுதியில் காலை 6 மணி முதல் 8:30 மணி வரை 2 மணித்தியாலமும் 30 நிமிடங்களும் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம்.